மேரேஜ் வந்து ஹாப்பியாக தான் பண்ணோம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் தனியாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். என் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இவங்க வந்து பிரிக்கிற இதில் இருக்காங்க, நான் வர்றதுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணுங்க, இல்லை ரெண்டு பேரும் உண்மையாக காதலிச்சிங்கன்னா போய் சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 மந்த்க்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலாக இருக்கும், இது வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை. அம்மா அப்போ வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு, ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனவர் 9 மணியாச்சு, 9:30 ஆச்சு, 10 ஆச்சு, வரல. பாப்பா மனசை திடம் பண்ணிக்கோ, பாவா நம்ம தலையில கல் போட்டாரு, காணோம். நைட்டியோட ஓடுற தலை தலையா அடிச்சுட்டு அழுகிறேன், காணோம். அதோட போன் பண்றேன், ஸ்விட்ச் ஆஃப். கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டினோன்னு, ஐயோ என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அழுகிறேன். ஒண்ணுமே பண்ண, இப்படி நின்னவர் இப்படியேதான் நின்றுதாரு. என் மேல என்ன தப்பு நீ கண்டுபிடிச்சன்னு எனக்கு தெரியல, உனக்காக நான் தப்பும் நான் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பிளீஸ். அதனால உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் இருக்கு, ஆனா நீயும் நானும் சந்தோஷமா இருந்த அந்த 1 நிமிஷம் இருக்குல்ல, அந்த 1 நிமிஷத்துக்காக இப்ப வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேக் ஒன் தமிழ். நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, ஷீ இஸ் எ ஃபேமஸ் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ், ஹேமலதா. ஹாய் ஹேமா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. உங்களை பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், பட் யூஎஸ்க்கு உங்களை பத்தி சொல்லுங்க. எஸ், என்ன பத்தி சொல்லணும்னா, என் ஃபுல் நேம் ஹேமலதா, சத்தியமங்கலம் பொண்ணு, தமிழ் பொண்ணு. அண்ட் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ்ல இருந்து இருக்கேன். ஒரு 10-12 இயர்ஸாக சினிஃபீல்டில் இருக்க ஆக்டராக இருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன சொல்லணும்னா, எனக்குள்ள எவ்வளோ ஹாப்பி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெயின் இருந்தாலும் சரி, ஸ்டில்னோ இப்போ வரைக்குமே என்னை பற்றி முழுசாக யாருக்குமே தெரியாது. நான் மேரேஜ் பண்ணது என்னோட அத்தை பையன் ரிலேஷன். மேரேஜ் வந்து ஹாப்பியாக தான் பண்ணோம். ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நடுவில் தனியாக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய காசு பணம் இருந்தது, கார் இருந்தது, சொந்தம்லாம் இருந்தாங்க, ஒரு ஹாப்பியாக இருந்தேன். பட் செகண்ட் அப்படியே மேரேஜ்க்கு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு என்னோட வீட்டில் யாரும் நான் பார்க்கல, அவங்க வீட்லேயும் யாரும் எங்களை பார்த்துக்கல. அந்த செகண்டே எங்களை விட்டுட்டாங்க. என்னோட அம்மா வந்துட்டு அந்த 1 நிமிஷம் எனக்கு வந்து அவன் தான் முக்கியம், நீ வெளில போ அப்படின்னு, எதுக்காக நான் அந்த வார்த்தை சொன்னனே தெரியல. ஏதோ ஒரு சின்ன சண்டை, 3 பேரும் இருக்கும், ஏதோ விளையாண்டுட்டு இருக்கும், கேரம்போர்டு, ஏதோ 3 பேரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு சின்ன சண்டையில் நான் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். என் அம்மாக்கு, என் சின்ன பொண்ணுக்காக தான் என் வாழ்க்கையே விட்டேன். என் அம்மா வந்து எனக்காக சினிமாவில் நான் இருக்கேன்னா, என் அம்மா எவ்வளோ அவமானங்களை என் அம்மா அம்மா கிட்ட, பெரியப்பா கிட்ட, என்னோட ஊரார்கிட்ட எவ்வளோ அவங்க தலை குனிஞ்சிருக்கணும் அது எனக்கு தெரியாது. பட் அவங்க தலை குனிஞ்சிருப்பாங்க, இப்போ நான் அம்மாவாக இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. ஸோ அப்படி இருந்தால் அவங்கள நான் அப்படி சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு மனசு தாங்கலை. ஸோ சரி, பொண்ணு வந்து இந்த அளவுக்கு அவன் மேலே வந்து பாசமாக இருக்கா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் எல்லாம் உட்காந்து அவங்கெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், இவர் கிளாஸ் போயிருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. மேரேஜ் ஆகும்போது எனக்கு 16, 17, 18 அவ்வளோதான், அவருக்கு ஒரு 20 அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் பேசும்போது பெரிய மாமனார் சொல்லிட்டாரு, இல்லை எங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது, பாப்பா சினிமாவில் இருக்கா. ஸோ அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. என் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உனக்கும் பாபாவை பிடிச்சிருக்கா பாப்பான்னு கேட்டாங்க. பிடிச்சிருக்குமா, நேற்று உன்னை திட்டிட்ட தப்பு தான், ஆனால் நீ அங்கே போய் சண்டை, அங்கெல்லாம் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க இங்கே எனக்கு. என் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இவங்க வந்து பிரிக்கிற இதில் இருக்காங்க, ஒன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நான் வர, அவங்க சத்தியமங்கலம்ல இருக்காங்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம், ஆல்மோஸ்ட் 450 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட், நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணுங்க, இல்லை ரெண்டு பேரும் உண்மையாக காதலிச்சிங்கன்னா போய் சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் அம்மா அப்படியே சொன்னாங்க. அந்த வடப்பழனி கோயிலுக்கு வெளியில் ஒரு அடகு கடை இருக்கும், அங்கே இந்த சைனா அடகு வச்சு கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி அவங்க சேலம் தர்மபுரியெலாம் வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறோம். ஃபோட்டோ அனுப்பிச்சோடனே அவங்க அத்தோட எங்களுக்கு ஃபோனும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ அமைச்சு அவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பேரண்ட் சைட்லேருந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அது எப்படி தெரிஞ்சுங்க? 5 மந்த் வரைக்கும் எதுவும் பண்ணலை.
ஃபைவ் மந்த்க்கு அப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். இது வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை. ஓகே, இப்போனாலும் உங்ககிட்ட நான் மனசார சொல்கிறேன். ஃபைவ் மந்த் வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு தனி ஒரு வீட்டில் ஒரு தனி வீட்டில் அப்படி வச்சுட்டாங்க இருந்தோம். ஃபைவ் மந்த் ஆகும்போது அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க, என்னோட அத்தை. அப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸாக பேச பழகுன அப்போ தான், ரொம்ப சைல்டில் இருந்து, சொல்லுங்க அத்தை நல்லா இருக்கீங்களா, அதுக்கு அத்தை என்ன பண்ணுறீங்க, நான் ஊருக்கு வந்துட்டேன், அப்படிலாம் பேசின பொண்ணு. பேச ஆரம்பிச்சும்போது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நல்லா பேசினாங்க. கரெக்டாக சிக்ஸ் செவன்த் மந்த் வரும்போது என் ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாங்க. அம்மா அப்போ வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு, ஏதோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனவர் 9 மணி ஆச்சு, 9:30 ஆச்சு, 10 ஆச்சு, வரல. என் அம்மா வந்துட்டு சந்தேகம், சரி ஏதோ ஆயிருக்கு போல, பாப்பா இரு நான் போய் டக்குன்னு என்கிட்ட சொல்லிடக்கூடாதுல்ல, என் அம்மாவுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் போய் கோயிலில் பார்த்துட்டு வரேன்னு என் அம்மா போகிறாங்க, அவள் இல்லை கோயிலில் இல்லை. வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, பாப்பா மனசை திடம் பண்ணிக்கோ, பாவா நம்ம தலையில் கல் போட்டாரு, காணோம் கோயில் ஃபுல்லாக காணும்னா எனக்கு அப்போ தான் எந்திரிக்கிறேன், ஒரு 11 o'clock போல தான் எந்திரிக்கிறேன். நைட்டியோட ஓடுறேன், சிந்துமணி பிள்ளையார் கோயில் இந்த விருகம்பாக்கம் ஓடுறேன். ஓடி போய் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார், அவருக்கு எப்படின்னா கண்ணாடி எடுத்துட்டோன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறது கூட தெரியாது. அது எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரியும். நைட்டியோடு ஓடுறேன், ஓடி போயிட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் நைட்டியோடு சுற்றுறேன். வயிறும் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், தலை தலையாக அடிச்சுட்டு அழுகிறேன் காணும். அதோடு ஃபோன் பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆஃப் காலில் 11 o'clock. அதை நான் யார்கிட்டையும் சொல்லலை, அம்மாவையும் சொல்லாத. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது மனசு கஷ்டம் இருக்கும், வந்துடுவான், என்னை விட்டு என் அப்பா போக மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையில் 8:30 வரைக்கும் ஓட்டுறோம். அடுத்த நாள் மார்னிங் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க, 8:30 கால் பண்ணிட்டு அம்மா ஸ்டேஷன் வாங்க, ஸ்டேஷன் போகிறோம், உன் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. நான் அப்போ கூட அவரும் பெரியதா, அப்பா என்னங்கப்பா சொல்கிறீங்க, அப்போல்லாம் போக மாட்டார் என் வீட்டுக்காரு, வேறு பக்கம் ஏதாவது போயிருக்காரா சொல்லுங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். இல்லைம்மா, உன் வீட்டுக்காருக்கு உன் மேலே ஏதோ கோவமாம்மா, அதனால் அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி பாப்பா நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நான் அங்கே போகிறேன், ஊருக்கு போகிறேன், போய் நான் அவரை பார்க்குறேன், ஃபஸ்ட் நான் பார்க்குறேன் அவரை, அவர் வேணாம்னு சொன்னார் தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு. என் காரில் லாஸ்ட் பாயிண்ட் பெட்ரோல் இருக்கு, லாஸ்ட் பாயிண்ட். அப்போ இல்லை 100 ரூபா தான் இருக்கு என்கிட்ட, லாஸ்ட் பாயிண்ட் தான் பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் இல்லைப்பா, அப்போ இந்த ஏடிஎம் கூகுள் பே அதெல்லாம் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், சரி பாப்பா நீ வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பாரத் பெட்ரோல் பேங்க் வரைக்கும் வந்துரு, அப்போ நன்றிப்பா நான் போயிட்டு வரப்பான்னு எடுத்த ஸ்பீடில் 450 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours வந்துட்டு கிருஷ்ணகிரி பைபாஸில் போகும்போது நான் 160, இதே கார் வேறனா வந்து 160. என் அப்பா என்னை விட்டு போயிட்டானா, என் அம்மா என்னை ரொம்ப கூல் பண்ணுறாங்க, நான் இல்லைம்மா என் அப்பா என்னை விட்டு போக மாட்டான், நான் என் அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு 160 அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறேன். நைட் ஆகிடுச்சு, போனால் வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு என் பெரிய மாமனார் வர்றாரு, வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, நீ எல்லாம் இங்கே நிற்கவே தகுதி இல்லை அப்படின்னாங்க. ப்ரெக்னெண்ட்டோடு வந்திருக்கேன் நான் சொல்கிறேன், அம்மா பாபா இங்கே வந்திருக்காங்களாம்மா அப்படின்னு, நீ எல்லாம் இங்கே நிற்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணால் திட்டுங்க, என் பாபா ஒரு நிமிஷம் என் கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அழுகிறேன். என் மாமனார் வந்தார், என் மாமனார் வந்துட்டு நீ தானே போய் கல்யாணம் பண்ண, நீ தானே கூப்பிட்டு போயினேன், என் பையனை நீ தான் இங்கே வச்சுட்டோம்னா ஊரன், அப்போது நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் கரெக்டாக, என் மாமனார் வந்து என்னை தள்ளி விட்டார், கீழே விழுந்துட்டேன். நேரம் 7 மந்த்ல இருக்கும்போது அவரை கரெக்டா எப்படின்னாரு, நான் விழுந்துட்டேன். எல்லாரும் திட்டுறாங்க அவங்களை, காட்டவே இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் போறேன், கலெக்டர் ஆஃபீஸ் போறேன், டிஎஸ்பி ஆஃபீஸ் போறேன், அங்க பாட்டி வீட்டுல இருந்துட்டு 1 month போறேன். என் ஹஸ்பண்ட காட்டவே இல்லை, 1 month காட்டல. அதுக்கப்புறம் நான் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு, கலெக்டர் அம்மா கரெக்டாக வராங்க, அவங்க கிட்ட ஓடி போய், அம்மா இந்த மாதிரி என்னை பிரிச்சுட்டாங்கம்மா, என்னையும் ஹஸ்பண்டையும் ஒரு வாட்டி காட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஆர்டர் போட்டு காமிச்சோம். குழந்தைக்காக வந்துட்டு பாய்ஸ் வந்து முடி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டுருந்தாங்க.
ரொம்ப ஃபேரான பையனும் எயிட் மந்த் இருக்கும்போது கரெக்டாக ஸ்டேஷன் ஒரு 1 மந்த் கழித்து ஸ்டேஷனில் வந்து மொட்டை அடித்து ஏதோ கருப்பாக கண்ணங்கரையேன்னு பண்ணி ரொம்ப புசு புசுன்னு இருப்பாங்க என்னோட ஹஸ்பண்ட் வெள்ளையாக ஃபேராக புசு புசுன்னு இருப்பாங்க கருப்பாக மொட்டை அடித்து தாடி அடித்து என்னை அப்படியே தலைமுழுகி அந்த மாதிரி அவங்க பண்ணி கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டினாங்க நிப்பாட்டினோன்னு ஐயோ என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அழுகிறேன் ஒன்றுமே பண்ண இப்படி நின்னவர் இப்படியே தான் நின்றுதாரு அப்புறம் நான் கேட்குறேன் எல்லோரும் அவங்க சைடு ஒரு 30 பேர் எங்கள் சைடு 30 பேர் எல்லாரும் ஸ்டேஷனில் இருக்கும் அப்போ நான் கேட்குறேன் அப்பா என்ன பாருப்பா ஒரு நிமிஷம்னா பார்க்கவே இல்லை எல்லாம் பஞ்சாயத்துலாம் போச்சு அவங்க என் மேலே வந்துட்டு நான் கெட்ட பொண்ணு அந்த பொண்ணு இப்படி சினிமானாலும் அப்படி தானே சொல்லுவாங்க சொன்னாங்க நான் தப்பானவளாகவே இருக்கட்டும் நான் ஒரே ஒரு நிமிஷம் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் தனியாக பேசினோம்னா அவங்க அவங்க பெருமையெல்லாம் சொன்னாங்க எங்கே போய் நான் அப்படிலாம் விட முடியாது நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம் அவங்கக்கிட்ட அப்படி இப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க ஓகே சரி ஒரு வாய்ப்புனாலும் கொடுக்கல எல்லாம் வெளில போங்கன்னு எல்லோரும் வெளில விட்டுட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க நான் ஏதாவது அவங்க பையன் ஏதாவது பண்ணிட்டான் வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துகிட்டு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு இப்படி நின்னவர் என் முஞ்சே பார்க்கல ஒரு வாட்டி என்னை பாருப்பா பாப்பாவை பாருப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை அதெல்லாம் என் பாப்பா இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீ வேணாம் நீ போ இது மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க வேற ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அதே மாதிரி என் அம்மா ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க என்னென்னா நீங்கள் ஏதோ எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் பையனுக்கு இப்படி பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும் முழுசாக மனசு விரும்பியிருந்தாங்கன்னா உங்கள் பையன் வந்து என் பிள்ளைகிட்ட வாழ்வான்னு என் அம்மா ஒரு ப்ராமிஸ் டேபிளே ப்ராமிஸ் பண்ணி சத்தியம் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் ஆஃப்டர் 3 டேஸில் ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 இருக்கும் கதவு அப்படியே டப்பு 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 டப்புன்னு அடிக்குது எங்கள் என்னான்னு அம்மா வந்தால் படுத்திருக்கோம் ஹாலில் ஒரு பயம் ஆயிடுச்சு ஒருவேளை அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவாங்களா நம்மளை கத்தி குத்திடுவாங்களோ அப்படி இப்படின்னு பயம் என் அம்மா போய் கதை திறக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருக்காங்க காலையில 3:30 ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டா அப்பா எப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை 3:30 ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன் என் அப்பா என்னை விட்டு போக மாட்டல அப்படின்னா ரொம்ப இதாயிட்டேன் அதோட டெலிவரி வளர அப்போ என் அக்கா வீட்டுக்காரங்க தான் பண்ணாங்க என் அக்காவோட மாமனார் மாமியார் அவங்களும் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க வளகப்பை அப்போ கூட அவங்க ஃபேமிலியில் என்னை ஏற்றுக்கல அதோட அவங்க விட்டுட்டாங்க பையன் வீட்டு விட்டு போயிட்டாங்க இங்கே வந்ததை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஊர் தலைவருக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் 3வது நாள் இவர் இங்கே வந்துட்டார் இல்லையா அதோட 8th மந்த் 9th மந்த் டெலிவரி அது எல்லாமே நல்லா போச்சு ஸோ உங்களோட லைஃப் நல்லா ஹாப்பியாக ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தது இல்லையா திரும்பி எப்படி உங்கள் லைஃப்குள்ளே ஒரு பிள்ளைங்க வந்தது இப்போ வந்து சிங்கிள் பேரண்டாக தான் இருக்கேன் அதே 5-6 மந்த்து பாப்பாக்கு பேபிக்கு 6 மந்த்து பாப்பா பிறந்து நான் அப்போ மூவி சீரியல்ஸ் ரெண்டுமே கலந்து பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்திருந்தோம் நானும் அம்மாவும் அப்போ தான் ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்திருந்தோம் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க அந்த மூவியில் எனக்கு அசிஸ்டன்ஸ் அப்போ இல்லை வேற ஒரு ஷூட்டுக்கு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே நானும் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் நான் பண்ணியிருந்தேன் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை நான் கேட்குறேன் அது ஒரு பாய் அஸ்டன் பாய் அந்த பாய்க்கு வந்துட்டு 4499 பர்த்டே டேட் எனக்கு 4498 1 இயர் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸு கரெக்டாக பர்த்டே வர்ற டே அதான் பர்த்டே வர்ற ஏப்ரல் மந்த்து நான் வந்திருக்க ஷூட்டிங் முடிச்சுட்டேன் ஒரு 2 நாளில் எனக்கு பர்த்டே அப்போ அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அக்கா இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேக்காலாம் சொன்னால் நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்புறம் அக்கா வீடியோ கால் வாக்கான்னா நான் சாரீலாம் கட்டி அப்போ தான் வடப்பள்ளி போயிட்டு வந்து உட்காந்து சாரீலாம் கட்டி ஆரம்லாம் போட்டு வீடியோ கால் அக்கா மகாலட்சுமி மாதிரி இருக்கக்கா அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்டாப்பையா நீ ஏன் நியூ ட்ரெஸ் போடாமல் இருக்க அப்படின்னா இல்லைக்கா நான் சாயங்காலம் தான் புது ட்ரெஸ் வாங்க ஓகேடா தங்க பாய் லவ் யூ ஹாப்பி பர்த்டே மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு வீடியோ கால் இதெல்லாம் நான் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன என் ஹஸ்பண்ட் நினச்சாங்கன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில வேர்ட்ஸ் அவங்கள என்ன கேட்க நான் அவங்கள கேட்க ஒரு தப்பான வேர்டு அவங்க என்ன விட்டுட்டாங்க ஒரு வார்த்தை நீ போய் என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்டுட்டியா போட வெளியே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு கோவப்பட்டு நான் நீ என்னோடது நான் உன்னோடது நீ உன்னையே அசிங்கரப்படுத்துகிற மாதிரி இந்த வார்த்தை என்னை பார்த்து கேட்டுட்டி அப்படின்னு என் மனசு தாங்கலை நைட்டு 8:30 மணிக்கு பாப்பாக்கு சரியில்லை கூட்டிகிட்டு இருக்கேன் பாப்பாக்கு 6 மந்த்து
அப்போ யாரை பார்த்துட்ட என்ன பார்த்துட்ட கேட்ட அப்படின்னு போட வெளியேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நானே. தோட வெளில போனவங்க தான். ஓகே ஹேமா, பிரியணுன்றதுக்கு வந்து ரீசன் இருக்குமான்னு தெரியல, பட் சேரணும்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்கும், லவ். ஸோ இந்த ஒன் மந்த்ல நீங்க உங்க ஹஸ்பண்டை மிஸ் பண்றீங்களா? என் மேல என்ன தப்பு நீ கண்டுபிடிச்சனே எனக்கு தெரியல, உனக்காக நான் தப்பு நான் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ப்ளீஸ். உனக்காக ஒரு தப்பு நான் பண்ணலை. என் மேலே உனக்கு இவ்வளோ கோபம் இருக்கட்டும், என் மேலே உனக்கு இவ்வளோ கோபம் இருக்கட்டும், ஆனால் இத்துளூண்டு பாசம் இருக்க உன் மேலேயும் எனக்கு கோபம் இருக்குது. ஏன்னா நீ கேட்ட வார்த்தை, நீ ஒன்று கேட்டதுனால தான் நான் ஒன்று சொன்னேன். ஸோ அதனால் உன் மேலே எனக்கு ரொம்ப கோபம் இருக்குது. ஆனால் நீயும் நானும் சந்தோஷமாக இருந்த அந்த ஒரு நிமிஷம் இருக்குல்ல, அந்த ஒரு நிமிஷத்துக்காக இப்போ வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ மை காட், திருப்பி சேர்வீங்களா? அவர் உங்களை வந்து அப்ரோச் பண்ணாருமா? கிடையாது ஓப்பனாக சொல்லணும் சினிமாவில். அப்போது டாக்டர் பொண்ணுங்க கரும்பு கட்டுக்குள்ளே போலியா, டாக்டர் பொண்ணுங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போலியா, கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க கரும்பு கட்டுக்குள்ளே போலியா? ஸோ அதெல்லாம் அவங்களோட சுச்சுவேஷன். இப்போ நானேவும் எஸ் நான் சொல்லிட்டேன், நான் வந்து உண்மையாக நான் இந்த ஒரு தப்பு. இப்போ எனக்கே ஒரு சுச்சுவேஷன், இப்போது நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு என் ஹஸ்பண்ட் வராமையே இருந்தால் எனக்கு யார் ஃபினான்ஷியல் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்? எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா வந்து ஒரு சில நாளுக்கு தான் பண்ணுவாங்க, என் அம்மாவுக்கு வருமானம் இல்லை, என் அப்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நானும் போக தானே செய்வேன், ஆனால் போகக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். இதே எனக்கு இது வரைக்கும் ட்ரிங்க்கு ஸ்மோக் அந்த பழக்கம் இல்லை. இப்போ எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சி நானும் பப்பு போய் நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேனா, நானும் அந்த ஒர்க் பண்ணியிருந்தேனா, நானும் ஏர்ன் பண்ணியிருந்தேனா, ஆனால் நான் எப்பயும் நான் மறந்துருப்பேனே. எப்பயோ நீ வெல் செட்டில்டு ஃபேமிலி, எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடு, ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கையெழுத்து போடுறங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. அப்போ நீ கொடு, நான் அதை வாங்கிட்டு நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் இருக்கலாங்க. இப்போ வரைக்கும் குடும்ப பொண்ணாக இருக்கணும், ஏன்னா நம்ம அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். எவ்வளோதான் மாடர்னாக இருந்தாலும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்காக அவள் தப்பான பொண்ணாயிடுவாளா? கிடையாது. ஸோ சொல்கிறவாய் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நைஸ் டாக்கிங் வித் யூ ஹேமா, ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக பேசுவீங்க, கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே. தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ ஸோ மச். எனக்கு தான், ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கல. உண்மையை சொல்லணும்னா நான் இப்போது கண்ணாடி முன்னாடி மனசார என்னை பற்றி சொல்லியிருக்கேன், என்னை பற்றி என் கூட பேசியிருக்கேன் அப்படிங்கிற திருப்தி வந்து எனக்கு இருக்குது இப்போது. ஏன்னா எவ்வளோ இன்டர்வியூவும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இவ்வளோ நான் எப்படி வந்தேன்னு நான் சொன்னதில்லை, இதெல்லாம் நான் சொன்னதில்லை. அப்பப்போ இன்ஸ்டாவில் அவர் மேலே ஞாபகம் இருக்கும்போது ஸ்டோரி போடுவேன், லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் அந்த மாதிரி போடுவேன். பட் இப்போ வந்துட்டு என்கிட்ட நான் இப்போ ஒருத்தங்க கிட்ட சொன்னால் தான் வந்து ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் எனக்கு கிடைச்சதில்லை. என் அம்மா கிட்ட நான் என் அம்மாவும் நானும் ஃப்ரெண்டு போல. ஸோ இதனாலும் சொல்லுவேன், ஆனால் அம்மா கிட்டேயும் ஒரு சிலது மட்டும்தானே சொல்ல முடியும், அதான் ஒரு சிலது மட்டும்தானே சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்துட்டு என்கிட்டயே நான் பேசியிருக்கேன், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு.